All praises to the mighty God. Welcome back to the jdrinfotainment. Hope all are doing good by the grace of God. Naan ungal JDR. நம்ம சேனல் ஜேடிஆர் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் முத முதல்ல வீடியோஸ் பார்க்க வந்திருந்தீங்கன்னா வணக்கங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கிடைக்கும். நான் அதனுடைய எல்லா பிளேலிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இருக்குது, ஃபுட் ரிவ்யூ, டாக் ஷோ, அதுக்கப்புறம் குக்கிங், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன் எப்பவுமே. மறக்காம நம்ம ஜேடிஆர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பாருங்க, அப்படி கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப்னு இருக்கும் யூடியூப் சிம்பிளில். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் ஒரு தடவை ஒரே ஒருத்தர் கிளிக் பண்ணி விட்டுருங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். அதே போல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் இதை பற்றி நிறைய சொல்லுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நான் நம்ம எதுவுமே தப்பாக எடுத்துக்க போகிறதில்லை, ஏன்னா நீங்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து கண்டிப்பாக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி கொடுங்க. நான் என்ன பண்ணுன்னு சொன்னவங்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வீடியோங்க. உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், எனக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இதனுடைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது ரொம்ப ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்தது. எப்படியாவது நான் வந்து இதை வந்து இந்த வீடியோவை நான் பண்ணிடணும்னு சொல்லிட்டு, யாராவது உங்களை வந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு புது முயற்சி, சரி கொடுங்க நம்ம யூடியூபே எடுத்துக்கலாம், ஏன் என்னையே எடுத்துக்கங்களேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட ஆதரவால் ஒரு மாதிரியான ஒரு வியூஸ் கிடைக்குது வச்சுங்களேன். ஒவ்வொரு முறையும் வந்து என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவோம், என்ன பெருசாக வியூஸே வர மாட்டேங்குது, நீ எல்லாம் எதுக்கு இந்த வேலையை பண்ணுற, இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நல்ல இது மாதிரி ஹேர்டில்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. வெறும் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் எடுத்து மொத்தம்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் வி ஹேவ் டு கீப் கோயிங். அந்த மாதிரி ஒரு நபரை தான் நான் பார்க்க போகிறேன். இவரெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் அதை நடத்திட்டு வர அதனுடைய பிரெயினா இருக்கிற மிஸ்டர் சுப்ரமணியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டர் சுப்ரமணியம், இவர் வந்து ஒரு எம்ஃபில் பட்டதாரி, காமர்ஸ்ல பண்ணியிருக்கிறாரு. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை நடத்திட்டு வர மிஸ்டர் சுப்ரமணியம், இவர் எங்க இவங்க எல்லாம் எங்க இருந்து நடத்துறாங்கன்னா, சின்ன வீரமங்கலம் என்ற ஒரு கிராமம், இது எங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க இவங்க ஒரு சூப்பர் கேங்கு, இவங்க வந்து வெளியில இருக்கிற ஆள்லாம் கிடையாது, ஒரு ஃபேமிலியை எடுத்து பண்றாங்க. இவங்க தம்பி, இவங்க கசின்ஸ், இவர் சுப்ரமணியம் பிரெயின்னா அவங்க தாத்தா மெயின் செஃப், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேக் போன். ஸோ இவங்களுடைய இவங்க கேங்குடைய நேம்ஸ் தான் சொல்கிறோம் பாருங்க. சுப்ரமணியம் இவர் தான் வந்து கேமராலாம் பார்த்துக்கிறாரு. மிஸ்டர் பெரியத்தம்பி அந்த தாத்தா சூப்பராக சமைப்பார். அவர் சமைக்கும் போது அப்படியே எனக்குலாம் அப்படி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவர் தான் பெரியத்தம்பி தாத்தா, அவர் தான் வந்து மெயின் செஃப். அதுக்கப்புறம் ஐயனார், அவர் தான் வந்து அம்மி ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மங்களகரமாக மஞ்சள் வச்சு அரைப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார், அது நல்லா இருக்கும். முருகேசன், தமிழ்செல்வன், முத்துமாணிக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஆனியன் சாப் ஸ்பெஷலிஸ்ட். டக 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 அது அந்த வீடியோலையும் உங்களுக்கு டக 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 சவுண்ட் கேட்க ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் இவங்களோட சூப்பர் கேங். இவங்களுக்கு இவங்க சமைக்கிறதுலாம் வந்து எப்படின்றது நம்ம போக போக அந்த வீடியோஸ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்ப நான் சுப்ரமணியம் அவரை பற்றி வரேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் காமர்ஸ் முடிச்சிருக்காரு. அவர் கிராமத்தில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பட்டதாரியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காரு. அவர் படிக்கும்பொழுது நம்ம காலேஜ் படிக்கும் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ 25,000, அதாவது தானாக பண்ணலான கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இன்டர்நெட் வசதிலாம் கிடையாது, 2G தாங்க இருக்குது. பார்த்தீங்க 2G எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்பீடு. அது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார், சரி 25,000 அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கப்புறம் இன்னும் யோசிக்கிறார், ஏன் நம்ம ஒரு 15,000 வந்து ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கக்கூட சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அந்த கம்ப்யூட்டர் வாங்கி இவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஏன் வெளியே போய் காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி நம்மளே பண்ணக்கூடாது சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி எப்படியோ ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அவரோட டிகிரியை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வாங்கிட்டோன்னே இவருக்கு வந்து ஒரு விதமான திங்கிங் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே சுயமா நிக்கணும், அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஏதாவது நம்ம பிசினஸ் ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச் பண்றாரு, எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பண்ணும்போது தான் இவருக்கு வெப்சைட், அதுல வெப்சைட் டிசைனிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. அதை என்ன பண்றாருன்னா, இவரு சரி ஓகே நம்ம வெப்சைட் ஆரம்பிப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, திரும்பவும் சொல்றேன், பேசிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் பிளஸ் 2G நெட்டு தான், பாருங்க இதை வச்சு அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் வந்து பண்றாருங்க. வெப்சைட் வந்து என்ன பண்ண, அப்படியே போராடி ஒரு கட்டத்தில் வெப்சைட்ல ஒரு வருமானம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மொத வருமானம் ஒரு 12,000 எங்கள் கூகுள்லேருந்து வருதுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் அவரோட இனோவேஷன் போட்டு கிரியேட்டிவிட்டி அதிகமாக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு
திறமை வந்திருக்குது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஹேர்டல் அவருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு மறந்துட்டேன், என்னன்னா இவரு எம்ஃபில் முடிச்சுட்டு ஓகே ஏதாவது வேலை தெரியலான்னு போகும்போது லெக்சர் வேலைக்கு போயிருக்காரு. அங்க லெக்சர் வேலைக்கு போனா அவர் இவருடைய பிசிக் பார்த்துட்டு அப்புறம் இவருடைய அவர் பேசுற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, நீ பார்த்தாலே ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கே, நீ எப்படி லெக்சரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இன்சல்ட் பண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்தாரு. அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல அவர் வரும்பொழுது நிறைய இடத்துல இவரை திரும்பி பார்த்தாங்க, யாராம யாரோ சின்ன வீரமங்கலத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமா பண்றாங்க யாருன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்தா நிறைய ஒரு தடைகள் எல்லாம் வந்தது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணா, மும்பைல இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா இவருடைய வெப்சைட்டை பார்த்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சது, நீ பேசாம இதை என்கிட்ட கொடுத்துரு ஓகே அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு, ட்ரை பண்ணி அவங்களால எதிர்த்து இருக்க முடியுமா, நம்மள மாதிரி அவரும் ஒரு சாதாரண மனுஷன், உடனே என்ன பண்றாரு அவருடைய கார்பரேட் அவருடைய வெப்சைட் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு வித்துறாரு. அப்ப அவன் திருப்பி அவன் சொல்றான், சரி உனக்கு வந்து நான் 1 லட்சம் தரேன், என்கிட்ட எம்ப்ளாயியா சேர்ந்து கொண்டாரு. அப்பா ஒரு என்ன சொல்றாரு, என்னால அதெல்லாம் முடியாது, நான் எப்பவுமே வந்து தனியா இருந்த நிப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன்ற நல்லா சிரிக்கிறாரு. என்ன யூடியூபா, ஏன்னா சிட்டியில இருக்கிறவனே பெருசா பண்ண முடியல, நீ ஒரு கிராமத்துல இருந்து உங்களுக்கு இருக்கிற அந்த வசதியை வச்சு யூடியூப் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் வந்து அவர்ல இது அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. பட் என்ன பண்ணிருக்காரு, அந்த கமெண்ட்ஸ் அவரால் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல வழக்கம் போல நமக்கே தெரியல, படிச்சுட்டு வேலை இல்லைனா சூப்பரா செம்ம ப்ரெஷர் இருக்கும், உரம் வரவெல்லாம் இன்சல்ட் பண்ணுவோம், வீட்டுல இருக்கிறவங்க இன்சல்ட் பண்ணுவோம், பஸ் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் என்ன பண்றாங்க, எப்படி ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆயிடுது, அப்படியே ஒரு பொறுப்பு தான் பாக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு யோசனை வருது, நிறைய டிவில எல்லாம் நிறைய பாக்குறாரு இந்த குக்கிங் சேனல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கும் போது. அப்ப இவங்க தாத்தா யோசிக்கிறாரு, நம்ம தாத்தா தான் நல்லா சமைப்பாரு, ஏன் நம்ம இவரை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. 2018 தான் இவருக்கு இந்த மாதிரி யோசனை வருது. சரி என்ன பண்றாரு, அவங்க தாத்தா கிட்ட கேட்கிறாரு, அவங்க தாத்தாவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு ரூம்குள்ளே சமைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு குடிசை மாதிரிலாம் வச்சிருக்கீங்க, பழைய வீடுலாம் அவங்க வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து மற்றவங்க மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணால் ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்டோர் போகிறாங்க. அவுட்டோர்னா சும்மா அப்படியே பயங்கரமாலாம் போகலங்க, நல்ல விவசாயம் எல்லாம், எல்லாருமே விவசாயி பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு சீனரி அப்படியே ஒரு நேச்சுரல் சீனரியா இருக்கிற இடத்துல போ, ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க. அவங்க காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷெஃப் மாதிரி இந்த இதெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்காது, லுங்கி சட்டை ரொம்ப நார்மலா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இவங்க போறாங்க, அந்த மாதிரி போயிட்டு இவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரமணியம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆஃப் திஸ் வில்லேஜ் குக்கிங் சேனல், அவர் என்ன பண்றாருன்னா அவர் தான் அந்த கேமரா ஹேண்டிலிங் எடிட்டிங்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. 3 கேமரா வச்சிருக்காரு. ஓகே, 3 கேமராவில் அவர் என்ன பண்றாரு, அந்த குக் பண்ற இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க, அதை பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற நேச்சுரலானது ஏதாவது ரொம்ப அதை பார்த்தா சினிமேட்டிக் லுக்காக இருக்கும், நம்மளும் எப்படா இதை வச்சு இப்படி பண்றாங்கன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த அளவு அவர் வந்து நல்லா பண்ணுவார். அப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, நம்மளாம் இப்படி டக்குனு மஞ்சள்லாம் ஒரு இதுக்கு பேக்கெட்டை திறந்து ஊற்றிடும், ஒன்றும் எல்லாமே அரைப்பாங்க. நான் சொல்லுவேன் ஐயனார் ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆரம்பிப்பார், மஞ்சள் மிளகா தனியா என்ன வேணுமோ எல்லாமே அரைச்சி தாங்க போடுறாங்க. அப்புறம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், இது மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். சரி இதன் மூலம் நிறைய விஷயம் இருக்குது தெரியுங்களா, இவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்மளும் ரீஃபைண்ட் ஆகி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி இவங்கள மாதிரி சமைக்கணும். ஆப்வியஸாக அவங்க போடுற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்பொழுதே நமக்கு அப்படியே அந்த குழம்பு எப்படி இருக்கும்ன்றது நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. அப்புறம் கல்லுப்பு, அவங்க சொல்கிற அந்த மாடுலேஷன், அப்புறம் வந்து எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ இன்னைக்கு ஒரு குடி, ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மாதிரி கேப்ஷன் மாதிரியே மாறிடுச்சு இப்போ எல்லா இடத்துலும். ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அவ்வளோ அழகாக சமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்களை எங்கே போய் கொண்டு விட்டதுன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் லீடர், காங்கிரஸுடைய நேஷனல் லீடர் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவர் நேராக இவங்களை பார்க்கவே வந்துட்டாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வந்து அன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் கூட மிஸ்டர் சுப்ரமணியம் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அவர் வர்றது பிளான்டு தான், பட் ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு போல. அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்திஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இந்த ரைத்தா எப்படி பண்ணுன்றது அவங்க ஸ்டைல்லே வந்து வெங்காயம் உப்பு தயிர் அப்படின்னு சொல்லும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து, நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய லீடர் வந்து நம்மள மாதிரி ஒரு அதுவும் விவசாயி அவங்க கூட வந்து உட்காந்து அவ்வளோ அழகாக ஒரு சாப்பிட்டு போனதும் ரொம்ப ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் ஒரு நல்ல பர்சன், ஸோ நல்லா இருந்தது பார்க்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்குது, இவங்க சமைச்சு முடிச்சு அவங்க சாப்பிட்றத பார்த்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கு வச்சுங்க. சமைச்சு முடிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு முதியோர் இல்லத்துக்குலாம் அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு, ஒரு விதத்துல அவங்க சம்பாதிச்சா கூட அதை அவங்க அதை எடுத்து ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் விசிசி கேங், உங்க எல்லாருக்கும் அந்த சேனல் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 வணக்கங்க. முக்கியமா நீங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா, குட் யூ பிலீவ், ஒரு சின்ன கிராமத்துல அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு, வீடியோலாம் எடுத்துருவாங்களாம் எடிட்டிங்கும் பண்ணி முடிச்சிருவாங்களாம், ஒரு 10 நிமிஷம் கிளிப்பிங் போடுறதுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகுமா, குட் யூ இமேஜின். அதெல்லாம் நினைக்கும் பொழுதே ஸோ என்ன மாதிரி ஒரு பட்டிங் யூடியூபர்ஸ்க்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது.
அவங்க சப்ஸ்கிரைபர் எவ்வளவு தெரியுங்களா? 7 மில்லியன். Could you believe? இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, 7 மில்லியன். அதே போல ஒரு ஒரு வீடியோ போட்டாங்க வச்சுக்கலாம், மில்லியன் வியூஸ் தான். அதுக்கு குறைச்சதா எதுவுமே இருக்க கூடாது, எதுவுமே இருக்காது. ஆக்சுவலா அந்த அளவு அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இந்த குட்டி கிராமத்துல பிறந்து இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல அங்க நிறைய பேர் ஊர்பட்ட ஃபேன்ஸ் அவங்களுக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். சில டைம் நானே நிறைய டைம் வந்து ரொம்ப சில டைம் சோர்ந்து போவோம். நானும் மனுஷன் தானே, சில பேர் வந்து என்னடா நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் பெருசா நம்மளால போக முடியலன்னு நினைக்கும் பொழுது, இந்த மாதிரி பர்சனாலிட்டி எல்லாம் பார்க்கும்பொழுது, சி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பெரிய வசதி இல்லாம இவ்வளவு தூரம் பண்ணும்பொழுது ஏன் நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சி இப்ப எவ்வளவு பேர் சொல்றாங்க, எவ்வளவு யூடியூபர்ஸ் இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்போ என்ன எடுத்துக்கலாம், சில பேர்ல கம்பேர் பண்ணும்போது டேஞ்சியார் இர்ஃபான் வியூ எல்லாம் நல்லா பண்றாங்க. சி அவங்க பண்றாங்க, ஆனா அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிராச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு விடைக்காலம் போயிட்டு ஒரு 2 o'clock 3 o'clock வீடியோ எல்லாம் போய் எடுக்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒன்னால ஒரு ஹோட்டல போய் நீங்க ஃபுட் ரிவியூ பண்ணும்போது கூட நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. நம்ம அவங்கள பார்த்து வந்து என்ன சொல்றது, அவங்களை பார்த்து பொறாம போடுறதோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அவங்க எப்படி இந்த அளவு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் எல்லாம் எடுத்து கத்துக்கணும். அவங்களும் ஒரு இன்ஸ்பைரிங் நமக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வச்சு, மதன் கௌரி எடுத்துக்கங்க, அவரையும் நிறைய பேர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஓகே, நான் சொல்றதெல்லாம் ஜஸ்ட் ரொம்ப ஃபெமிலியரானவங்க தான் சொல்றது, இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால வந்து இது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தடவை நம்ம புது முயற்சி பண்ணும்பொழுது எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு நம்ம சுப்பிரமணியம் அவர் மாதிரி இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்க மாதிரி நம்ம ஒரு தடைகள்லாம் எடுத்து போட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்து நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி குதிரைக்கு போட்ட கடிவாளம் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இனோவேஷன் புதுசு புதுசாக எல்லாரும் பண்ணுறவங்க கூட புதுசாக நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம யோசிக்கணும். இதை எனக்கே நானே சொல்லிக்கிறேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை, நான் என் வேலையை மட்டும் பார்க்க போறேன். எப்படி உங்க ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் JDR. டாடா, பை 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 பை. Call up.